ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்எஸ் ரீக்ரியேஷன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு சில்ட்ரன்ஸ் டே. ஸோ சில்ட்ரன்ஸ் டே ஸ்பெஷலாக ஹனி கேக் எப்படி செய்யறாங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, பவுலில் 3/4 கப் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் எப்போதுமே வாசனை இல்லாத எண்ணெய் தான் எடுக்கணும் கேக் செய்யும் போது. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, 3/4 கப் தயிர் ஆட் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கேக் செய்யறதுக்கு 2 கப் மைதா எடுத்திருக்கேன். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா, சர்க்கரை 1 கப் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சர்க்கரை பார்த்தீங்கன்னா பவுடர் பண்ணி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னைக்கு அப்படியே ஆட் பண்ணிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை நல்லா கரையணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணது பிறகு இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இன்க்ரீடியன்ஸோட மெஷர்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மெஷர்மெண்ட் கப்பு தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. வீட்டில் இருக்க பவுலு இல்லை கிளாஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிளாஸ் மைதா ஆட் பண்ணுறீங்கன்னா 1 கிளாஸ்க்கு பார்த்தீங்கன்னா சுகர் எடுத்துக்கணும். அதே மாதிரி 3/4 கிளாஸில் வந்து எண்ணெயும் தயிரும் ஆட் பண்ணிக்கணும். ஸோ இப்போ நான் மைதா ஆட் பண்ணிவிட்டு பேக்கிங் சோடா 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணுறேன். கூடவே பார்த்தீங்கன்னா பேக்கிங் பவுடர் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் ஸ்லோவாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடை நான் இதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். எந்த லம்ஸும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். கடைசியாக பார்த்தீங்கன்னா பால் வந்து 2-3 டேபிள்ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணது பிறகு நம்மளோட கேக்கோட பேட்டர் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்தது பேக் பண்ணிக்கலாம். ஸோ பேக்கிங் ட்ரேயில் பார்த்தீங்கன்னா நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு என்னோட அவனை பார்த்தீங்கன்னா ப்ரீஹீட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி ப்ரீஹீட் பண்ணது பிறகு 180°C 40 நிமிஷம் வரையும் பேக் பண்ண போகிறேன். பேக்கிங் டைம் பார்த்தீங்கன்னா சில அவனுக்கு வந்து கொஞ்சம் டிஃபர் ஆகும். ஸோ டைமிங் பார்த்தீங்கன்னா எனக்கு கரெக்டாக 40 மினிட்ஸ் ஆச்சு பேக் ஆகுறதுக்கு. இப்போ என்னோட கேக் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டூத்பிக் வச்சு செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக பேக் ஆயிடுச்சு. ஸோ அவன்லேருந்து எடுத்துட்டு வெளியில் வச்சுட்டேன். வச்சதுக்கு பிறகு அன்மோல் பண்ணிட்டு நல்லா கூல் ஆகட்டும். அந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா ஹனி சிரப் செஞ்சுக்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பேனில் 1/4 கப் போல் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். கூடவே பார்த்தீங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் போல் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஹை ஃப்ளேமில் கொதிக்க விட்டுடலாம். நல்லா சர்க்கரை கரையட்டும். கரைஞ்சதுக்கு பிறகு ஒரு 5 நிமிஷம் வரையும் கொதிக்க விட்டுடலாம். ஜஸ்ட் இது ஸ்டிக்கியாக இருந்தால் மட்டும் போதும், கம்பி பதம்லாம் தேவையில்லை. 5 நிமிஷம் வரையும் கொதிச்சது பிறகு தொட்டு பார்த்தா நல்லா ஸ்டிக்கியாக இருந்துச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஆஃப் பண்ணது பிறகு இது நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்சு வச்சுருக்க சிரப் வந்து நல்லாவே ஆரஞ்சு. இந்த ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா 3 டேபிள்ஸ்பூன் போல் ஹனி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேனில் 3 டேபிள்ஸ்பூன் போல் மிக்சட் ஃப்ரூட் ஜாம் எடுத்துட்டேன். ஸோ அதை வந்து ஆட் பண்ணதுக்கு பிறகு லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கலாம். ஜாம் பார்த்தீங்கன்னா மெல்ட் ஆனா மட்டும் போதும், ஓவர் குக் பண்ணக்கூடாது. ஸோ லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கலாம். அதை ஜாம் பார்த்தீங்கன்னா நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேம் ஆஃப் பண்ணிக்கிறேன். இப்போ நம்மளோட கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஹோல்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் ஹனி சிரப் ஆட் பண்ணும்போது கீழே வரையும் ஆட் ஆகும். ஸோ இப்போ ஹனி சிரப்பை நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ எல்லா இடத்துலையும் நல்லா படுற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம் ஹனி சிரப்பை. ஹனி சிரப் வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு பிறகு அடுத்தது வந்து நம்ம ஜாம் மெல்ட் பண்ணி வச்சுருந்ததை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு திக்கான ஒரு லேயர் ஃபார்ம் ஆகிற மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பேக்கரி ஸ்டைலில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கேக் வந்து நல்லா கூல் ஆனது பிறகு சைடில் எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் கேக் வந்து இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்போ ஜாம் வந்து எல்லா இடத்துலையும் நல்லாவே ஸ்ப்ரெட் பண்ணிட்டேன். அடுத்தது தேங்காய் திருவி வச்சுருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக. ஸோ அதை வந்து ஜாமுக்கு மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கிறேன். ஹனி கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது இதை கட் பண்ணிக்கலாம் பீசஸாக. பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு டச் பண்ணி பார்க்கும்போது. நம்ம பேக்கரியிலலாம் வாங்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்பில் தான் இருக்கும் ஹனி கேக்கு. ஸோ அதே மாதிரி இருக்கட்டும் அப்படின்னு கட் பண்ணிட்டேன். ஸோ ஒரு பீஸ் வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ டேஸ்ட் பண்ணும்போது பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், உங்கள் பசங்களுக்கு கொடுத்து பாருங்கள், ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் அடுத்த ரெசிபியோட சந்திக்கிற வரைக்கும் பாய்.